புத்தகமும் 10 அதிகாரம் மோவாபின் குமாரர் 3 பேர் சேம் காம் யாபேத். யாபேத் இந்த பகுதிகளை எல்லாம் யாபேத்தின் வம்சம் ஆக்கிரமிக்கிறாங்க. ஐரோப்பா பகுதியே சேம் ஆசிய பகுதியினுடைய பெரும்பான்மையானவங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. காம் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய பெரும் பகுதியில அந்த ஆரம்பத்தில் ஆக்கிரமிக்கிறாங்க. சோ இதுதான் இந்த 3 குமாரர்களும் உலகத்தை ஆக்கிரமிச்ச முதல் நிகழ்ச்சி. ஓகே, யாபேத் ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், அவங்க சந்ததி சேம், அவங்க சந்ததி இப்படி இருந்திருக்கலாம், காம் இப்படி இருந்திருக்கலாம். உலகத்துல இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு இனத்தின் ஆதி தகப்பன்மார்கள். அவர்களுடைய உடை அலங்காரங்கள் கூட பின்னாட்கள்ல யாபேத்துக்கு இப்படி இருந்திருக்கலாம், அவங்க சந்ததிக்கு, காம் உடைய சந்ததிக்கு இப்படி இருக்கலாம், சேமுக்கு இப்படி இருந்திருக்கலாம். அதுக்கு பின்னால அந்த பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொருத்தரும் நாகரிகத்தின் அடிப்படையில முகங்கள் மாறுது, ஆடை உருவங்கள் எல்லாமே மாறுது. ஓகே, சேமுக்கு ஆசீர்வாதம் மையமா இருக்குது, காமுக்கு சாபம் மையமா இருக்குது, யாபேத்துக்கு எல்லையின் விரிவாக்கம் மையமா இருக்குது. இது ரொம்ப முக்கியம். இந்த 3 சந்ததிக்கும், ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதம், இன்னொரு சந்ததிக்கு சாபம், இன்னொரு சந்ததியின் மேல விரிவாக்கம் பெருக்கம். இப்போ நீங்க ஞாபகத்தில் வைக்க வேண்டியது இவங்க பெயர்கள். இவங்க பெயர்களை வாசிக்கிறப்ப உள்ள சின்ன சின்ன பெயர்கள் வரும், அதையும் ஞாபகத்தில் வைக்கணும். பார்ப்போம். இப்ப முதலாவது நோவாவின் குமாரர்களுடைய பிள்ளைகள். நோவா ஆதியாகமம் 10 அதிகாரம் 2 வசனத்தை படிங்க. யாபேத்தின் குமாரர் கோமர். கவனிங்க, அவங்க படிக்கட்டும். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாகோகு, மாதாய், மாதாய், யாவான், யாவான், தூபால், தூபால், மேசேக்கு, மேசேக்கு, தீராஸ், தீராஸ் என்பவர்கள். ஓகே, 10:6 காமுடைய குமாரர் இங்க பாருங்க, குஷ், மிஸ்ராயிம், மிஸ்ராயிம், பூத், பூத், கானான் என்பவர்கள், கானான் என்பவர்கள், 4 பேரு. ஓகே, நெக்ஸ்ட் 10:22 சேமுடைய குமாரர் ஏலாம், நம்பர் 1 ஏலாம், அசூர், நம்பர் 2 அசூர், அர்பக்சாத், நம்பர் 3 அர்பக்சாத், லூத், நம்பர் 4 லூத், ஆராம், நம்பர் 5 ஆராம். கவனிங்க, நோவாவினுடைய குமாரர் 3 பேரு. அந்த 3 பேருடைய குமாரர்கள் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இதுதான். ஓகே, இவங்கள ஒவ்வொருத்தரையா இப்போ நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. நம்பர் 1 இவங்களை இப்ப கையில் எடுக்கணும். ஆதியாகமம் 10 அதிகாரம் முதல் பகுதி யாபேத், யாபேத்தின் வம்சம். ஆதியாகமம் 10:2-5 இந்த 7 குமாரர்கள் இருக்கிறாங்களே, இந்த 7 குமாரர்கள், யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாத்தா, யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ், இவங்க 7 பேரும் பரவிய பகுதி ஐரோப்பா ஆசியா. யாபேத்தின் சந்ததி பரவிய பகுதிக்கு பெயர் இந்தோ ஐரோப்பா மக்கள். இந்தோ ஐரோப்பா அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதுக்குள்ளவும் செய்திகள் இருக்குது. கவனிங்க, நம்பர் 2 இந்த பகுதியில் இந்த யாபேத்தின் வம்சத்தார் எந்த இனத்தவர்கள் அப்படின்னா, இந்தியர், பெர்சியர், கிரீஸ், ரோமர், மேற்கு ஐரோப்பா இனத்தவர் போன்றவர்கள். அப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எங்கிருந்து ஆதியிலிருந்து வந்திருப்பாங்க, எப்படி தோன்றி இருப்பாங்க, யார் இனத்திலிருந்து வந்திருப்பாங்க, முக்கியமா இந்த நோவாவின் பிள்ளைங்க 3 பேர் யாரோ ஒருத்தர். அப்ப யார், யாபேத்தின் சந்ததியில இருந்துதான் இந்த வம்சத்தவர்கள் எல்லாம் வராங்க. ஏன்னா இவங்களுக்கு பெயர் இந்தோ யூரோப்பியன் பீப்புள்.
இந்த இனத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் இங்கிருந்து குடிபெயர்ந்து அமெரிக்கா கனடா போன்ற பகுதிகளில் குடியேறுறாங்க பின்னாட்கள்ல. அப்ப கவனிக்க வேண்டியது யாபேத்தின் சந்ததியில வரவங்க. நம்பர் 3, இரண்டு வகை மொழி கூட்டத்தினர் இதில் அடங்குவர். ஒன்னு கிழக்கத்தியவர், இன்னொன்னு மேற்கத்தியவர். ஈஸ்டர்ன் பீப்புள், வெஸ்டர்ன் பீப்புள். அப்போ ஆசியாவில் இருக்கிற எல்லா இனத்தவரும் இந்த யாபேத்துக்கு உள்ள இருந்து வர சந்ததி. யூரோப்பில் இருக்கிற எல்லா இனத்தவரும் இந்த யாபேத்துக்குள்ள வர சந்ததியர். அப்புறம் இந்த யாபேத்தின் வம்சத்தினர் பூமியில அதிகமான இடங்கள்ல பரவி இருக்கிறாங்க. அதிகமான தேசங்கள்ல நிலங்கள்ல பரவி இருக்கிறது இந்த யாபேத்தின் சந்ததியில வருகிறவர்கள். ஓகே, இப்போ அந்த ஏழு பேர் படிச்சோம்ல, ஒவ்வொருத்தரா கவனிப்போம். லிசன், கோமர் நம்பர் 1, சிபாரியஸ் அப்படின்ற கூட்டத்துக்கு பேரா வந்தாங்க. கொமேரியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க பின்னால. அதுக்கும் பின்னால கலாத்தியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் தெரியும், யாரு கலாத்தியர்? இந்த இனத்த கூட்டத்தவர் கலாத்தியர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவர்கள் கிரேக்கர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இவங்க குடிபெயர்ந்து இருக்கிற இன்றைய இடங்களுக்கு பேரு பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மன், வேல்ஸ் போன்ற தேசங்கள்ல இன்னைக்கு குடியிருக்கிற இனத்தவர் இந்த கோமருடைய சந்ததியார். கோமருடைய சந்ததியார். ஓகே, இவங்க போய் சேர்ந்து இருக்கிற இடம் வடக்கு கருங்கடலின் பக்கத்தில் குடியேறினாங்க. ஓகே, நம்பர் 2, மாகோகு. இவங்களுக்கு கூட்டத்துக்கு பேரு மாகோகியர், சீத்தியன்ஸ் அப்படின்னு பேரு. இதெல்லாம் பழங்காலத்தினுடைய பெயர்கள், ஒவ்வொன்றா மருவி மாறி நிகழ்காலத்துக்கு வர்றப்ப ருமேனியர், உக்ரைன் பீப்புள், உக்ரைன் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற ருமேனிய மக்கள், உக்ரைன்ல இருக்கிற மக்கள் மாகோகு கூட்டத்தில் அந்த சந்ததியில இருந்து வந்தவங்க, அந்த மனுஷனுடைய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஓகே, நம்பர் 3, மாதாய். மாதாய் மேதியர். வேதத்துல மேதியர் பெர்ஷியர் தெரியும், மேதிய ராஜாக்கள் தெரியும். அப்போ இந்த மேதியர் என்ற கூட்டம் வடமேற்கு ஈரான் பகுதியை சேர்ந்தவங்க. இது இன்றைய பகுதி. இன்னைக்கு வாழ்ற இந்த இனத்தவர் ஆதியில இவங்க வந்த பேரு மாதாய் என்ற மனுஷனுடைய சந்ததியினர். நடுவுல சரித்திரத்தின் நடுவுல அவங்களுக்கு மேதியர் அப்படின்னு பேரா இருந்துச்சு. ஓகே, மூணு இடத்தையும் பார்க்கிறோம். ஆதி தகப்பனுடைய பேரை பார்க்கிறோம், நடு சரித்திரத்தில் வரலாற்று பெயர்களையும் பார்க்கிறோம், இன்றைய நாட்டின் பெயர்களையும் பார்க்கிறோம். ஓகே, நம்பர் 4, யாவான். யாவான்றது லோனியா அப்படின்ற ஒரு கூட்டத்தவர். அவர்களுக்கு மறுபேரு கிரேக்கர், கிரேக்க மக்கள். அப்ப கிரேக்க மக்கள் உங்களுக்கு தெரியும், ஆனா அவங்களுடைய ஆரம்பம் ஆதி எங்கிருந்து வந்தது? யாவான் அப்படின்ற ஒரு குடும்ப வம்சத்திலிருந்து வந்தவங்க. நம்பர் 5, தூபால். ஜார்ஜியா மக்கள். ஜார்ஜியா ஐரோப்பா பகுதியில் ஒரு நிலப்பரப்பு. நம்பர் 6, மெசேக்கு. மாஸ்கோ, இன்றைய ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ. அதாவது ரஷ்ய மக்கள் எல்லாரும் இந்த மேசேக்கு அவனுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள். மேசேக்குடைய வம்சத்தில் உங்களுக்கு ரஷ்யா தெரியும், ரஷ்யர்கள் தெரியும், ஆனா ஆதி தோ ஆதி மேசேக்கு. நம்பர் 7, தீராஸ். மெர்சியா, யூகோஸ்லேவியா, இவங்க எல்லாருமே இந்த தீராஸ்ல இருந்து வந்தவங்க. இப்போ இந்த ஏழு பேரும்
ஆதியாகமம் 10 அதிகாரம் 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பெயர்கள் அவங்களுடைய சந்ததி இன்றைய நாள்ல எந்த தேசத்துல இருக்கிறாங்க, எந்த பெயர்ல இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இது. சோ இவங்களை பாருங்க, இப்ப கோமேர், யாவான், தீராஸ், மாகோ, தூபால், மேகேஷ், மாத்தாய், ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஐரோப்பா ஆசியா கண்டத்துல லான்ச் ஆயிட்டாங்க. எந்த எல்லையும் இல்லை, எந்த எல்லைகளும் இல்லை நிலப்பரப்புல. பின்னாட்கள் தான் எல்லைகள் வகுக்கப்பட்டன. ஓகே, நம்பர் 2 பாருங்க, இந்த யாபேத்தின் மகன், இப்ப ஆதி 10:3 படிங்க. கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். லிசன், இந்த கோமர் யாரு? 2 வசனத்துல வர 7 பேர்ல ஒருத்த, யாபேத்தின் பிள்ளைகள்ல ஒருத்த. இப்ப இந்த யாபேத்தின் மகன் கோமருக்கு 3 பிள்ளைங்க. ஆதி 10:3, இந்த பிள்ளைகளுடைய சந்ததி பரவிய இடங்கள் ஐரோப்பா ஆசியா. அதுல வர பெயர்களை பாருங்க, அஸ்கினாஸ், அஸ்கினாஸ் இன்றைய ஜப்பான் மக்கள் அவர்களுடைய இனம். நம்பர் 2, ரீபாத்து, தென்கிழக்கு ஆசியா, பர்மன், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், மாநில மங்கோலியர், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம், உயரங்கள் கூட ஒரே மாதிரி இருக்கும். இவர்களுடைய உருவங்கள் கூட, முகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே தவிர, இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரீபாத்துடைய சந்ததியில் வந்தவங்க. ஓகே, நம்பர் 3, தொகர்மா, கிழக்கு சைபீரியா, கொரியா. அப்போ இந்த கொரியா மக்களுக்கும் சைபீரிய மக்களும் இவங்கெல்லாம் இந்த தொகர்மா என்பவனுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க. அப்போ அந்த 3 பேரை குறித்து பார்த்தோம். யாப்பேத்தினுடைய இன்னொரு குமாரன், ஆதியாகமம் 10:2 என்ன சொல்லுது? யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோக். இந்த மாகோகனுடைய சந்ததியை கவனிங்க. யாரு மாகோகோட சந்ததி? இங்க பாருங்க, சீனா, மஞ்சூரியா, கொரியா, மங்கோலியா இவங்க. இப்ப இவங்க எல்லாமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. சீனரை பார்த்தீங்கனாலும், கொரியன்ஸை பார்த்தீங்கனாலும், இந்தோனேஷியன்ஸை பார்த்தீங்கனாலும், ஜப்பனீஸ் பீப்புளை பார்த்தீங்கனாலும் ஒரே மாதிரி உருவம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். அப்போ இவங்க எல்லாருமே இந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க. ஓகே, யாபேத்தின் குமாரர் மாத்தாய், இவங்க மேதியர், ரஷ்யர், உக்ரைனியர், இந்தியர், அவங்களும் இதுல இந்த சந்ததியில இருந்து வரவங்க. பாருங்க, ஆதி ஹிஸ்டரிய படிக்கிறோம், பியூர் இந்தியன்ஸ். அங்கிருந்து இவங்க மூலமா, மாத்தாய் மூலமா வர இனத்தவ அப்படியே மத்திய கிழக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குடிபெயர்ந்து ஒவ்வொரு இடங்கள்ல வராங்க. பின்னாட்கள்ல இவங்களுக்கு திராவிடர்கள் அப்படின்ற பெயர்களும் உண்டு, ஆதி குடிகள். இப்படி இந்த திராவிடர்களும் இந்த மாத்தா இனத்திலிருந்து வந்து இந்தியாவில் குடியேறாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லைகள்ல பரவுறாங்க. நடுவில் நீங்க எந்த பார்டர் எல்லையும் நினைக்கவே கூடாது, அப்படியே ஸ்ட்ரைட் த்ரோ. ரொம்ப தூரம் கூட கிடையாது, ரொம்ப தூரங்கள் கிடையாது. பாபேல் கோபுரம் ஈராக், ஈரான் பகுதி தாண்டி வந்தா ஆப்கானிஸ்தான், அதையும் தாண்டி வந்தா பாகிஸ்தான், அதையும் தாண்டி வந்தா சிந்து, அவ்வளவுதான். இந்தியாவை சைக்கிள்ல 3 மாசத்துல சுத்தி வரவங்க இருக்கிறாங்க. 2 மாசம், 3 மாசத்துல சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 1 மாசத்துல நடந்தே போய் சேர்றவங்க இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம், எவ்வளோ காலகட்டம், எல்லாரும் பிழைக்கணும்னு நினைக்கிறப்ப எல்லாரும் கூட்டம் கூட்டமாக குடிபெயர்ந்துன்றது சாதாரணம்.
சாதாரணம். ஆனா அதுக்கு காலங்கள் அதிகமா எடுத்துச்சு போய் குடிபெயர. கவனிங்க, சரித்திரத்துல இப்படி இந்த மக்கள் எல்லாம் குடியேறப்ப பெர்சியர், பாரசீகர் அந்த கூட்டத்தில இருந்து வந்தவங்களும் இங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து அவர்கள் ஆரியர் என்ற பெயர்ல உள்ள நுழையிறாங்க. வந்து இவங்களை எல்லாரையும் ஆக்கிரமிக்கிறாங்க. அப்ப ஆதி குடிகள், மாத்தாயிலிருந்து வந்த அந்த மக்கள், ஆதி குடிகள் இந்தியாவில் இருந்தவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் பேரு திராவிடர்கள் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. பின்னால வந்தவங்க அதே மாதிரி அதே ஊர்ல இருந்து பின்னால ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் பெர்சியமும் கலந்த கூட்டம். அவர்கள் குடியேறி வரப்ப ஆரியர்கள் உள்ள நுழைஞ்சு இவங்களை எல்லாரையும் ஆக்கிரமிக்கிறாங்க. சரித்திரம் ஓகே. நம்பர் 4, யாபேத்தின் மகன் யாவானின் குமாரன் 4 பேர். 10-4 படிங்க. யாவானின் குமாரன் எலிசா, தஸ்சீஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள். ஓகே, யாவானின் குமாரர் பரவியது ஐரோப்பா, ஆசியா. எலிசா கிரீஸ், ஏசியன்ஸ் ஆசியர்கள். தர்ஷீஸ் அன்றைய தர்ஷீஸ், இன்றைய ஸ்பெயின், போர்ச்சுக்கல், தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா மக்கள். அதாவது இந்த சவுத் அமெரிக்கால இருக்கிறாங்களே, அந்த சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு சில நாடுகள்ல இருக்கிறவங்க வெவ்வேறு மொழியை பேசுறாங்க. ஆனா அவங்க எங்கிருந்து குடியேறி வந்தவங்க, ஸ்பெயின், போர்ச்சுக்கல் அப்படின்னு அங்கெல்லாம் குடியேறி தென் அமெரிக்காவுக்கும் மத்திய அமெரிக்காவுக்கும் போறாங்க. ஸ்பானிஷ் பீப்புள், ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்றோம். தோ ஸ்பெயின். அப்போ தர்ஷிஸ் ஆதி பெயர். நம்பர் 3, கித்தீம் சைப்ரஸ், இத்தாலி, சிசிலி. இது ஒரு தீவு, இத்தாலி ஒரு நாடு, சைப்ரஸ். ஸோ இந்த கித்தீம்ன்றவங்க இன்றைய இத்தாலியிலையும் இன்றைய சிசிலியிலையும் இருக்கிறவங்க. இது ஒரு தீவு. ஓகே. நம்பர் 4, தொதானீம் பிரெஞ்சு, மத்திய தரைக்கடல் சுற்றிய பகுதிகள். ஆக இங்க பாருங்க, யாவானின் குமாரர் 4 பேர், எலிசா, தர்ஷீஸ், கித்து, தொதானீம். இந்த 4 பேருடைய சந்ததி இவ்வளவு ஜனக்கூட்டத்தை, இவ்வளவு நிலப்பகுதிகள், இவ்வளவு வம்சத்தவர் இந்த தேசங்கள்ல இன்னைக்கு இருக்கிறவங்க. ஓகே. நம்பர் 5, யாப்பேத்தின் குமாரர் தூபால். இந்த தூபால் சீத்தியர், கிழக்கு ஆசியர். நம்பர் 6, யாப்பேத்தின் குமாரர் மேசேக்கு, வடக்கு ரஷ்யா, வடக்கு ரஷ்ய பகுதியில் இருக்கிறவங்க. நம்பர் 7, யாப்பேத்தின் குமாரர் தீராஸ், ஆதியாகமம் 10:2. ஆசியா மைனர், தென்கிழக்கு ஆசியா, பசிபிக் தீவுகள். ஆக ஆதியாகமம் 10:2 வர யாபேத்தின் குமாரர்கள் 7 பேரும் முதல்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த 7 பேருடைய பெயர்கள், அதுக்கப்புறம் பின்னாளில சரித்திர பெயர்கள், அதுக்கப்புறம் இன்றைய தேசங்களின் பெயர்கள். அதுதான் இவங்க குடும்பத்துல வம்சத்தை குறிச்சு பார்க்க முடியுது. இங்க பாருங்க, இந்த ரெட் ஏரியாவை முழுசும் யாபேத் இனத்தவர் குடியேறியது. ஐரோப்பா, ஆசியா, சொல்லுங்க பாப்போம், பாருங்க இந்த ஃபுல் ரெட் ஏரியா. அப்ப எல்லாமே நீங்க இன்றைய நாட்கள்ல இருக்கிற எல்லா நாட்டையும் சேர்த்துக்கலாம். சிசிலி இது, இது இத்தாலி, இது எல்லாம் மீதி இடங்கள் ஃபுல்லா ரஷ்யா, சீனா, கொரியா, இந்தியா, பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மன், கித்தி எல்லாருமே. ஸோ எல்லா நாடும் இந்த ரெட் ஏரியாக்குள்ள வருது.
descendants of Japheth in the red area. யாப்பேத் வந்து ரூட் வேறு. இந்த அப்பாவுக்கு 1, 2, 3, 4, 5 இந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு மூலமா வர தேசம் அஸ்கினாசா. இந்த பாருங்க அஸ்கினாஸ், இந்த கோமருடைய பையன், அவனுடைய சந்ததி ஜப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு தேசமும் ஒருத்தனுக்கிட்ட இருந்து வளர்ந்து மொழி ரீதியா, இனம் ரீதியா, தேசங்கள் ரீதியா இதெல்லாம் பரவுது. இப்போ இந்த ரூட் உங்களுக்கு புரியும். ஓகே, பகுதி 2, காமுடைய சந்ததி, காமின் வம்சம். ஆதியாகமம் 10:6-20 காமுடைய சந்ததியை பாருங்க. கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். இந்த 4 குமாரர்களை குறித்து 10:6 சொல்லுது. படிங்க 10:6. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். ஓகே, கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான், 4 பேர். ரெண்டாவது, வேதம் கூஷ் இனத்தவரை எத்தியோபியர் என்று அழைக்கிறது. இந்த எத்தியோபியர் ஆப்பிரிக்காவில் பரவினர். நெக்ஸ்ட், மிஸ்ராயிம் கூட்டத்தவர் எகிப்தை சார்ந்தவர்கள். நம்பர் 4, கானானியர் மற்றும் அதை சுத்தி உள்ள இனத்தவர் இந்த காமுடைய சந்ததியில வராங்க. ஓகே, ரெண்டாவது குரூப்பை கவனிக்கிறோம். ரெண்டாவது குரூப்பினுடைய முன்னுரையை பார்த்தீங்கன்னா, முன்னுரை என்ன சொல்லுது, காமின் வம்ச வழியில் வர்றவங்க இந்த கூஷு, இவங்களுக்கு எத்தியோபியர் அப்படின்னு பெயரும் இருக்குது, மிஸ்ராயிம் கூட்டம் எகிப்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அழைக்கப்படுறாங்க, கானானியர் அப்படின்ற ஒரு கூட்டமும் இருக்குது, அவங்களும் இந்த காமுடைய சந்ததியிலேருந்து வராங்க. நமக்கு கானானியர் தெரியும், பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். நமக்கு எகிப்து தெரியும், ஆனா அவங்க மிஸ்ராயிம் கூட்டத்தவர் அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த எகிப்தியருக்கு பேரு காமுடைய தேசத்தார். அப்ப காமின் தேசம்ன்றது எகிப்து, காமின் சந்ததியிலிருந்து வரவங்க கானானியர் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்ப இந்த 4 பிள்ளைங்களை படிச்சோம், இந்த 4 குமாரர்களை கவனிங்க. காமனுடைய சந்ததியை குறித்து ஆதியாகவும் 10:6-20, 4 குமாரர்கள். இந்த சந்ததி பரவிய இடங்கள் தென்மேற்கு ஆசியா, கானான், ஆப்பிரிக்கா, இதுதான் முக்கியம் இந்த ரெண்டாவது சந்ததிக்கு. ஓகே, நம்பர் 1, கூஷ். கூஷ் எத்தியோபியா, ஆப்பிரிக்கா, அரேபியா, சிவந்த சமுத்திர பகுதிகள், இதுதான் கூஷுடைய சந்ததியர். இப்போ நமக்கு ஆப்பிரிக்கா தெரியும், அரேபியா தெரியும், ஆனால் எத்தியோபியா கொஞ்சம் தெரியும். ஆதி தகப்பன் அவங்களுக்கு கூஷ். நம்பர் 2, மிஸ்ராயிம் எகிப்தியர். நம்பர் 3, பூத் லிபியா, லிபியர், எகிப்தியர், சோமாலியர். ஸோ ஆப்பிரிக்கா எனத்துக்கு உள்ளே இருந்த இந்த வகையான மக்கள், லிபியர்கள், எகிப்தியர், சோமாலியர், இந்த மக்கள் எல்லாம் பூத் அப்படின்றவங்களுடைய அந்த குடும்ப தலைமுறையில வம்சத்திலிருந்து வரவங்க. நம்பர் 4, கானான், பாப்புலர் நேம். கானானுக்கு பேரு நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்குது, ஆனா கானானியர் உள்ள ஒரு கூட்டமா இருந்தாங்க. அந்த கானானியரை தான் போய் யோசுவா தலைமையில எல்லாரையும் வெட்டி விரட்டி தோற்கடிக்கிறாங்க போரிட்டு. அப்ப அந்த கானானியர் எங்க இருந்து வந்தாங்க, பாலஸ்தீனியர், ஏத்தியர், எபூசியர் போன்ற இனத்தில இருந்துதான் இந்த கானானியர் வந்தாங்க. அப்போ இவங்களுடைய ஆதி தகப்பன் கானான் என்பவர், இவனை தான் நோவா சபிச்சாரு, கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு. ஓகே, கவனிங்க, காமுடைய சந்ததியார் பரவின இடங்கள் 4 பேர் தெரியும், பூத், மிஸ்ராயிம், கூஷ்,
கானான், கானான் இங்க இருக்கு, மிஸ்ராயிம் ஓரம் எகிப்து, இங்க பாருங்க எகிப்து எத்தியோப்பியா இதெல்லாம் அவங்க பரவிட்டாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு கூட்டம் இந்த ஏரியாவில் பரவுது. முதல் கூட்டத்தை இங்க பார்த்தோம், இது ரெண்டாவது ஏரியா கீழே. நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: Bible Calls, Number PC 110, பாரிசாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. Contact Number 9192-444-8080, 9189-3939-7739. Our email ID BibleCalls@gmail.com. Our website www.BibleCalls.com. www.thejesusmission.in. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission. Bank account number 7470453 96, Indian Bank, Kellys, Chennai 10. IFSC code IDIB 000K071. மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை www.bibletv.tv இல் காண தவறாதீர்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை பைபிள் கால்ஸ் யூடியூபிலும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.